கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த விவகாரத்தில் சிபிசிஐடி இரண்டாவது நாளாக விசாரணையை தொடங்கியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாஷ், சிபிசிஐடி இரண்டாவது நாளா விசாரணையை தொடங்கியிருக்கு, யார்கிட்ட எல்லாம் இன்னைக்கு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க? வணக்கம் கனிமொழி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் அருகே உள்ள கனியாமூரில் மாணவி ஸ்ரீமதி மெட்ரிக் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவி உயிரிழந்தார். இவர் உயிரிழப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் மர்மம் உள்ளதாகவும் அவரது பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த போராட்டம் வன்முறையாக மாறியது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது இந்த மாணவி உயிரிழந்தது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று சிபிசிஐடி போலீசார் பள்ளிக்குள் சென்று மாணவி எப்படி உயிரிழந்தார் என பொம்மை செய்து அதனை மாணவி உயிரிழந்த எப்படி இருப்பார் என்பதை குறித்து விசாரணை நடத்தினர். மேலும் மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தினர். இன்று இரண்டாவது நாளாக சிபிசிஐடி எஸ்பி ஜியா உல் ஹக் தலைமையிலான போலீசார் பள்ளிக்குள் வந்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் மாணவி எந்த வகுப்பறையில் படித்தார், அவர் எப்படி எங்கிருந்து உழுந்தார் என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அத்துடன் இப்போது தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பியாக பதவியேற்றுள்ள பகலவன் அவர்கள் தற்போது பள்ளியில் வந்துட்டு ஆய்வு செய்து வருகிறார். மாணவி உயிரிழந்த பள்ளியில் ஆய்வு செய்து வருகிறார். அவர் மாணவி எப்படி இறந்தார், எங்கெங்கு இறந்தார், பள்ளியில் எப்படி வன்முறை வெடித்தது என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறார். கண்கள் எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.